சிம்ம ராசி ஜூலை மாத பலன்கள் 2024. கட்டுமஸ்தான உடல்வாகு உடையவர்கள், தோற்றத்தில் கம்பீரம் உடையவர்கள், மிடுக்கான நடை உடையவர்கள், முகத்தில் கடுமை தெரியும், முரடராக இருப்பவர்கள், முன்கோபிகள், அதே சமயம் நியாயவாதிகளாகவும் இருப்பவர்கள், நன்றி மறவாதவர்கள், நண்பர்களை நம்புபவர்கள், நிர்வாகத்திறன் உள்ளவர்கள், சர்வாதிகாரிகளாக நடந்து கொள்பவர்கள், ஓரிடத்தில் இருக்காமல் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருப்பவர்கள், பழி பாவங்களுக்கு அஞ்சுபவர்கள், இப்படிப்பட்ட குணங்களையெல்லாம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்தில் நவகிரகங்கள் உங்களுக்கு தரும் பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னர் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம். உங்களோட ராசிநாதன் சூரியன் அவர் மாத முற்பகுதியில் ராசிக்கு 11 வீடான மிதுனத்தில், அதாவது லாபஸ்தானத்தில் உங்களுக்கு அதிக நன்மை தரும் நிலையில் இருக்கிறார். அந்த சூரியன் மாத பிற்பகுதியில் ராசிக்கு 12 வீடான கடகத்திற்கு செல்லுவார். அவருடன் புதன் மாதம் முழுவதும் அங்கேயே இருப்பார். உடன் சுக்கிரன் என 3 கிரகங்கள் கடக ராசியில், அதாவது ராசிக்கு 12 வீடான விரயஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறார்கள். ராசிக்கு 2 வீட்டில் கேது இருக்கிறார், 7 வீட்டில் சனியும், 8 வீட்டில் ராகுவும், 10 வீட்டில் செவ்வாய் குரு சேர்ந்து இருக்கிறார்கள். ராசிநாதன் மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஜூலை மாதத்தின் முதல் 2 வாரங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வகையில் நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அரசு பணியில் உள்ள சிம்மராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்கிரிமெண்ட் என அனைத்தும் லாபகரமாக இருக்கும். சொந்தமாக தொழில் செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து ஒப்பந்தங்கள் கிடைத்து அதிக லாபத்தை பெறுவார்கள். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். இதுவரை உங்களுக்கு ஏதாவது நோயால் பாதிப்புகள் இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் இந்த காலத்தில் கிடைக்கும். அரசாங்கத்தால் மதிக்கப்படுதல், அரசாங்கத்தால் கௌரவப்படுத்தப்படுதல், அரசாங்கத்திடமிருந்து விருதுகள் பெறுதல் என பல பலன்களை இந்த மாத முற்பகுதியில் சிம்மராசிக்காரர்கள் அடைவார்கள். உங்களது செல்வமும் செல்வாக்கும் மாத முற்பகுதியில் அதிகரித்து காணப்படும். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் ராசிக்கு 12 வீடான விரயஸ்தானத்திற்கு வருவதால் அரசு வழியில் வீண் செலவுகள் ஏற்படலாம். பிரச்சனைகளை சூரியன் அதிகமாக உங்களுக்கு தருவார். மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரனும் 12 வீட்டில் இருப்பதால், புதனும் 12 வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளின் கல்வி செலவுகளுக்காகவோ அல்லது வாகனங்கள் ரிப்பேர் செலவுகளாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். ராசிக்கு 2 வீட்டில் கேது இருப்பதால் குடும்ப வாழ்வில் நிம்மதி இல்லாத நிலை உங்களுக்கு இருக்கும். வாழ்வே மாயம் என்று பேசக்கூடிய ஆளாக நீங்கள் இருப்பீர்கள். அந்த அளவுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் கன்னி ராசியில் சனி இருந்தால் இந்த காலத்தில் உங்களுடைய தொழிலில் கடுமையான பாதிப்பு ஏற்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை பறிபோகலாம், அல்லது மேலதிகாரிகளால் நீங்கள் துன்புறுத்தப்படலாம் அல்லது தண்டிக்கப்படலாம். உங்கள் ராசிக்கு 7 வீட்டில் சனி இருப்பதால் கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் இல்லாத நிலை ஏற்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். சனி வக்ர நிலையை அடையும் பொழுது பாதிப்புகள் குறைந்து நல்ல பலன்களை தருவார். ராசிக்கு 8 வீட்டில் ராகு இருப்பதால் எதிர்வாராத வகையில் தனவரவு உங்களுக்கு ஏற்பட போகிறது. மாற்று மதத்தினர் மூலம் ஆதாயங்களை அடையப் போகிறீர்கள். ராசிக்கு 10 வீட்டில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறார்கள். தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 வீட்டில் 4 வீட்டுக்குரிய செவ்வாயும் 5 வீட்டுக்குரிய குருவும் சேருவதால் ஒரு ராஜயோகம் ஏற்படுகிறது. அதனால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த அளவில் தொழிலில் உச்சநிலையை இந்த மாதத்தில் அடைவார்கள். தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி தரும் மாதமாக அமையும். ஆசிரியர் தொழில் செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆதாயமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் சிம்மராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ரிஷபராசியில் சனி இருந்தால் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
பொதுவாக இந்த ஜூலை மாதத்தில் நவகிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை என்று சொன்னாலும், குருவும் செவ்வாயும் உங்களுக்கு அதிகபட்ச நற்பலன்களை தரப்போகின்றன. அதேபோல் மாத முற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் சூரியனும் நல்ல பலன்களை தருவார். மற்ற கிரகங்கள் எதுவும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரவில்லை. சனி வக்ரமடையும் பொழுது அவர் உங்களுக்கு மிக மிக அதிக அளவில் நல்ல பலன்களை தருவார். நன்றி, வணக்கம்.